வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டி ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றிய முக்கியமான அறிவிப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் கிட்டத்தட்ட 900,000 தேர்வர்கள் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 900,000 தேர்வர்களுடைய கோரிக்கை என்ன, எப்போ சார் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏஓடைய ரிசல்ட்டு வரும்? ஸோ இந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏஓடைய ரிசல்ட்டுக்காக தான் அந்த 900,000 தேர்வர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கும் மேலாக. ஸோ இந்த 4 மாதங்களுக்கும் மேலாக ஒரு ரிசல்ட்டுக்காக இவ்வளோ நபர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா, அதுக்குண்டான காரணம் டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் தான் இருக்குது. ஸோ அதில் சிம்பிளிஃபையான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இடஒதுக்கீடு பிரச்சனை போச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலதாமதம் பண்ணியிருந்தாங்க. இடஒதுக்கீடு பிரச்சனையும் தற்சமையும் முடிவுக்கு வந்தது. ஸோ விலகியது தடை, அந்த தடை விலகின உடனே அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்க போ சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த இடஒதுக்கீட்டுக்குண்டான ப்ராசஸை நடைமுறையில் கொண்டு வர சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 200 ரோஸ்டர் வச்சு நாங்கள் புதுசாக சாஃப்ட்வேரை இடஒதுக்கீட்டுக்கு கண்டுபிடிச்சிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உறுப்பு தலைவர்கள் எல்லாமே. ஸோ அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தலைவர் வந்து நியமிக்கப்படலை. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு புதிய தலைவருக்குண்டான அறிவிப்புகள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு நிச்சயமாக ஒரு புதிய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய மெயின்ஸ், இவ்வளோ பேர் செலக்டட் மெயின்ஸ் இன்றைக்கி தேதியில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பட்டியலை அவர் தான் வெளியிடுவார்ன்றதை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டுடைய டிக்ளரேஷன் ஷெட்யூல் வந்து நமக்கு திரும்பவும் ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் டிஎன்பிஎஸ்சி டிக்ளரேஷன் ஷெட்யூல் வந்து இந்த வழக்கம் போல் தான், பெருசாக எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. வழக்கம் போல் ரிசல்ட்டை டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதத்துக்கு நாங்கள் ரிசல்ட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம், நீங்கள் அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலாம், இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்ட்டு செப்டம்பர் 28ஆம் தேதி நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, 28ஆம் தேதி ப்ரொவைட் பண்ணாங்க, ஆனால் 29ஆம் தேதி தான் நமக்கு கைக்கு வந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இன்க்ளூட் ரிசல்ட் வில் பி டிக்ளேர்ட் இன் பப்ளிஷ்ட் இன் அக்டோபர் 2022 நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றத தெல்ல தெளிவாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ நண்பர்களே, அடுத்த தகவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான். ஸோ என்ன மதிப்பெண்கள், மெயின்ஸ் தான். அடுத்து இந்த மெயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2023 நடத்துறதுக்கு போயிடும். ஓகேங்களா, ஏன்னா இன்னும் காலதாமதம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஜனவரியில் போயிடும் மெயின்ஸ். ஸோ 2023 முதல் 10 தேதியில் 1-10 வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதற்கு முன்கூட்டியே நடத்துறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ 1-10 மெயின்ஸ் நடத்தலாம் அப்படின்றத திட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் மெயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓசியாக இருந்தால் 135, ஸோ பிசிஐ இருந்தால் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிஐ இருக்கும் பட்சத்தில் 125, ஸோ எஸ்சியாக இருக்கும் பட்சத்தில் 120, எஸ்சிஏவாக இருக்கும் பட்சத்தில் 115, எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் 100, பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் வரப்போ அந்த டிரான்ஸெண்டர் டெஸ்டிடியூடாக இருந்தால் 90 எடுத்தாலே போதும். இந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக உங்களுடைய மெயின்ஸுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக 100% மெயின்ஸ் உறுதி. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட நபர்கள் செலக்ட் பண்ண போகிறதாகவும் திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.